கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். வணக்கம், என் பெயர் அனிருத்தன். நான் நாராயணபுரம் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாரதியார் பற்றி பேச போகிறேன். பாரதி யார்? பாட்டுக்கு ஒரு புலவன். யார் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வந்தவன்? யார் எமக்கு துடில் கவிதை என்றவன்? யார் அவரே பாரதியார். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதுமிக்க நா கவிதை, என்னாலும் அழியாத மகா கவிதை என்று தமிழ் புது கவிதைக்கு இலக்கணம் வகுத்தவர். வீரம், கனிவு, குழைவு, கழிப்பு என எல்லாம் உருவங்களையும் அவர் கவிதையில் காணலாம். காக்கையின் கருமையில், காயின் புளிப்பில், கனியின் நினைப்பில், காற்றின் அசைவில், மரத்தின் பசுமையில், தண்ணீரின் தன்மையில், ஞாயிற்றின் வெளிச்சத்தில், நிலாவின் குளிரில், குயிலின் குழலில் என எல்லா உலகத்து பொருள்கள் அனைத்திலும் கவிதை சக்தியின் பேராற்றலை கண்டவர். தன் பாட்டுக்கள் மூலம் புத்தி சொன்னவர். விடுதலை தீயில் தன் பாடல்களை மெய்யாகியூற்றியவர். சமுதாய கேடுகளை பாட்டு சாட்டைகள் கொண்டு அடக்கியவர். குழந்தைகளுக்கு பாப்பா பாட்டு பாடியவர். ஓடி விளையாடு பாப்பா, பாரதம் செய்வோரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. துன்பம் நிறைய வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு, அதை தொடர்ந்து படித்து தடி பாப்பா. உயிர் இல்லத்தில் அன்பு வேணும் என பாடி விளையாட்டு, ஒருக்கம், கல்வி, நாடு, விலங்கு, பறவை என எல்லாவற்றை பற்றியும் ஒரு பாட்டினர் சொன்னவர். ஒளி படைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், பொய்மை தூரம் நஞ்சுவாய், நோயற்ற உடனாய், இளைய பாரதித்தினாய் என்று ஒரு வரவேற்புரை பாடினார். அன்றைய ஆளும் ஆங்கிலேயருக்கு எதிராக அச்சமில்லை அச்சமில்லை என்று பாட்டு பாடி அவர்களை அச்சப்பட வைத்தவர். இந்தியா சுதந்திரம் அடையும் முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே என பள்ளி பாடி ஆனந்தப்பட்டவர். செப்பு மாறி பதினெட்டுடையால் ஆயினும் சிந்தை ஒன்றுடையால் என்று இந்திய ஒருமைப்பாட்டை பற்றி பாடியவர். அச்சம் தவிர் ஆண்மை தவறு என மிகப்பெரிய கருத்துக்களை எளிமையாகவும் அழுத்தமாகவும் சொன்னவர். பாரதியார் பற்றி பேச வாய்ப்படைத்த அனைவருக்கும் நன்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்க.